வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ் ஆர்வி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தாலுக்கான முக்கியமான ஒரு 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 4வது பகுதி. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பிலேருந்து நம்ம வந்து 3 வீடியோ போட்டிருப்போம். அதாவது 50 கேள்விகளாக பார்த்திங்கன்னா 3 பகுதி போட்டிருப்போம். இது எல்லாமே நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 4வது பகுதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டர் வீடியோக்கள் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். 151லேருந்து பார்க்கணும். 151. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஸோ எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா இந்த புதினத்தை எழுதியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஒரு கதையாக கொடுத்துருப்பாங்க. 152வது கேள்வி. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நூல் எழுதியிருப்பார். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் மொழிபெயர்த்திருப்பார். அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆங்கில நூல். இதை பார்த்தீங்கன்னா தமிழை மொழிபெயர்த்திருப்பார் ஒரு ஆள். 153. ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ இது பார்த்திங்கன்னா சீனாவில் கூடிய ஒரு நூலகம் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவில் மிகப்பெரியது. 154வது கேள்வி. இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? ரா அரங்கநாதன். 55வது கேள்வி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் மொத்த தளங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ தரைதளத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 தளங்கள் இருக்கும். 156வது கேள்வி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வரலாறு சுற்றுலா பிரிவுகள் உள்ள தளம் 7ஆம் தளம். அதாவது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வரலாறு மற்றும் சுற்றுலா பிரிவுகள் சேர்ந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தளத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். 157வது கேள்வி. சிற்பக்கலையின் வகைகள் மொத்தம் எத்தனை? 4. புடைப்பு சிற்பங்கள், அது மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டு சிற்பங்கள்னு சொல்லி இந்த மாதிரி 4 பிரிவாக பிடிச்சிருப்பாங்க. 158வது கேள்வி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஸோ 1736 டு 1790 தான் பார்த்திங்கன்னா நம்ம வேலு நாச்சியாருடைய காலம். அதில் 1780வது ஆண்டு பார்த்திங்கன்னா அவங்க சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. அதாவது காளையார் கோயில் போராட்டம் போர் அப்படிங்கிறது நடக்கும். அதில் அவருடைய கணவர் கொல்லப்படுவார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சிவகங்கையை பார்த்திங்கன்னா எரிப்படைகள் பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவருடைய உதவியினால் 1780 தன்னுடைய கோட்டையை மீண்டும் கைப்பற்றுவாங்க. யார்? வீரமங்கை வேலுநாச்சியார். அடுத்த கேள்வி. 159. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க ஆங்கிலேயர் வற்புறுத்திய பெண்ணின் பெயர் பார்த்திங்கன்னா உடையாள். ஸோ உடையாளுங்கிறது யார் பார்த்திங்கன்னா வேலுநாச்சியனுடைய நண்பர் அதாவது தோழி. 160. முத்துவடகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். ஸோ ஆங்கிலேயரோட எங்கே கொல்லப்பட்டுருவாங்க? முது காளையார் கோவிலில் கொல்லப்பட்டுருவார். யார்? வேலுநாச்சியாரோட கணவரான முத்துவடகநாதர். 161. பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். இவர் தான் பார்த்தீங்கன்னா பாதம் அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்கிறாரு. 163வது கேள்வி. சிறுமிக்கு தன் இதயத்தை தானமாக அளித்த இளைஞன் ஹிதேந்திரன். இது பார்த்திங்கன்னா கதையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே கொள்கைக்கு விட்டுட்டேன். 162வது கேள்வி. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் ஒன்று பார்த்திங்கன்னா இது கால் முளைத்த கதைகள். இது பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற எழுதிய ஒரு நூல். 164வது கேள்வி பெறலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 5. என்னெல்லாம்? சொல், எழுத்து, புன்னர்ந்தை வகை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகே, அந்த 5 தான் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கணமாகும். என்னெல்லாம்? சொல், அது பல எழுத்து, எழுத்து முதல்ல எழுத்து எழுத்துங்கிறத நம்ம அடுத்து சேர்த்து சொல்ல மாற்றுவோம். சொல், அடுத்து என்னது? ஸோ எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. 5. 165வது கேள்வி. உயிர்குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. என்னெல்லாம்? ஸோ உயிர்குறில் உள்ள உயிரில் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் அ, அடுத்து இ, ஓ, ஏ, அடுத்து பார்த்திங்கன்னா ஓ, அடுத்து என்னது? அவ்வளோதான், 5 எழுத்துக்கள் வந்துருச்சு. ஸோ 5 எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிர்குறில் உள்ள உயிர்குறி எழுத்துக்கள், உயிர் எழுத்தில் உள்ள குறி எழுத்துக்கள். 167வது கேள்வி. மெய் எழுத்துக்களின் கால அளவு அரை மாத்திரை. அப்போ மெய் எழுத்து அரை மாத்திரை, குறியில் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை, நெடில் பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை? 3. என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் பார்த்திங்கன்னா 3 வரும். வல்லினமை, இடையினமை, மெல்லினமை. அடுத்து 168. வன்மையும் இன்றி வன்மையுமின்றி மென்மையும் இன்றி இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்னெல்லாம் நமக்கு தெரியணும்ல, எங்கன்னா நம்மளும் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இடையின எழுத்துக்கள். அடுத்து 169. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30.
மெய்யெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டு சேர்த்தா 30. இந்த முதல் எழுத்துக்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் பார்த்தீங்கன்னா மற்ற எழுத்துக்கள் எல்லாமே பிறப்பதற்கு காரணமாக இருக்குது. அதுதானே பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதல் எழுத்துக்கள் சொல்கிறாங்க, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. 170வது கேள்வி, சார்பெழுத்துகளின் வகைகள் யாவை? 10. ஓகேவா? ஸோ ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம் இந்த மாதிரி ஒரு 10 வரும். 171, தனிநிலை என்று அழைக்கப்படுவது எது? தனிநிலைனா என்னது? ஆயுத எழுத்தான் பார்த்தீங்கன்னா தனிநிலை என்ற பெயரை அழைக்கப்படும். அது முக்கார் புள்ளி, அடுத்து என்ன சொல்லலாம், வேறு சொல்லலாம், இந்த மாதிரி மூணு பேராக அழைக்கப்படும். 172, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது? மெய் எழுத்துக்கள். ஸோ மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே மெய் இது மொழிக்கு முன்னாடி வராது, அதாவது ஒரு சொல்லுடைய ஆரம்பமாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து அப்படிங்கிறது இருக்காது. ஸோ மெய் அப்படி மெய் எழுத்தாக இருந்தால் அது வந்து தமிழ் எழுத்து கிடையாது, தமிழ் வார்த்தைகள் கிடையாது அது வந்து. 173, ஐ என்னும் எழுத்தின் இன எழுத்து இ, ஔ என்னும் இனம் எழுத்து ஊ. முக்கியமான குவஸ்டின், மறந்துடக்கூடாது. 175வது கேள்வி, தமிழ் எழுத்துகளில் இனவெழுத்து இல்லாதது ஆயுதம். ஸோ ஆயுதத்தை தான் பார்த்தீங்கன்னா இனெழுத்து அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. 176, மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. இனவெழுத்துகளில் ஒன்று ர, ர. ஓகேவா? இந்த ரக்கு இனமான ர தான் இது. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி, இனவெழுத்துகளில் ஒன்று மற்றொன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இரு, எண்ணு, ரெண்டுமே இனெழுத்து தான். அடுத்த கேள்வி, 179, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது ந அப்படிங்கிற எழுத்து. அடுத்து 180, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை நா தொடுதலால் பிறப்பது ல. 181, நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதற் பகுதியை தொட்டு வருவதால் பிறக்கும் எழுத்து ர. 182, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. என்னலாம்? அ, இ, அடுத்து ஓ. இதில் ஓ பார்த்திங்க அப்படின்னா தற்போது வழக்கத்தில் இல்லை. அடுத்து, புறச்சுட்டு என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க, இம்மலை. ஸோ புறச்சுட்டு அப்படின்னா தன்னை குறிக்காமல் இன்னொன்று இருக்கக்கூடியது, அதாவது இன்னொரு பொருளையோ ஒரு எதோரம் குறிக்கக்கூடியதான் என்னது புறச்சுட்டு, அது எடுத்துக்காட்டு இம்மலை. அருகில் இருப்பதை சுட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு. என்ன சொல்லலாம்? இந்த பொருள், இந்த பை, இந்த சாமான், இந்த சிலிண்டர், இந்த மாதிரி சொல்லி அதான் என்னது அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. 185, தவறான இணையை கண்டறி. தவறான இணையன்னு பார்த்தீங்கன்னா ஈழ இருக்கக்கூடிய அண்மை சுட்டு, அவை. அவைங்கிறது பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு குறிக்கக்கூடியது, அது பார்த்தீங்கன்னா சேமை சுட்டில் வரும். ஓகேவா? ஏன்னா அது அண்மை தூரத்தில் இருக்கக்கூடிய அவை, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா தூரத்தில் இருக்கிறதுனா, ஸோ அங்கே மாடு மேய்து அப்படின்னு சொல்கிறாலே அது வந்து அது சேமையான தூரத்தில் இருக்க பொருளை கொடுக்கக்கூடியது, அதனால் அவை அப்படிங்கிறது வராது. 186, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. என்னெல்லாம் வரும்? யா, ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ, அடுத்து ஆ, அடுத்து என்ன சொல்லுது, ஸோ ஏ எந்த, அடுத்து ஏ அப்படிங்கிறது வரும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிறது வரும், அடுத்து ஓ அப்படிங்கிறது வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யா. இந்த 5 தான் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். சொல்லில் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. ஓகேவா? அடுத்து 188வது கேள்வி, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட அக்கால எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ. உம் பக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு, அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு சுட்டு சுற்றுலத்தில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊ. ஸோ தற்போது இந்த ஊ அப்படிங்கிறது பழக்கத்தில் இல்லை. 189வது கேள்வி, இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் பார்த்தீங்கன்னா 4. அடுத்து 190வது கேள்வி, பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல். 191வது கேள்வி, பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். 192வது கேள்வி, பெயர் சொல்லின் வகைகள் எத்தனை? 6. 193வது கேள்வி, முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா இடுகுறி பெயர்கள். ஸோ எந்த ஒரு காரணமும் இருக்காது, மரம், மண், செடி, கொடி, இதுக்கெல்லாம் எதுக்குமே ஒரு காரணம் தெரியாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு. 194வது கேள்வி, இடுகுறி பெயர்களின் வகைகள் 2. அடுத்து 195வது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணை ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இடுகுறி பொதுப்பெயர்கள் பார்த்திங்கன்னா தென்னை வேளங்காடு அப்படிங்கிறது வராது. 196வது கேள்வி, இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர்,
தன்மை நவீர்ச்சி அணி. 197வது கேள்வி, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நவீர்ச்சி அணி. கமுகு இலையின் பெயர் பார்த்தீங்கன்னா கூந்தல். ஸோ கமுகு அப்படிங்கிறது என்னது? பாக்கு. ஸோ பாக்கினுடைய இந்த இலை பேரை பார்த்தீங்கன்னா எப்படி அழைப்பாங்கன்னா கூந்தல் அப்படிங்கிற பேர் அழைப்பாங்க. ஸோ இந்த இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் உள்ள முக்கியமான தமிழ் கல்விகள் முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198 கேள்விகள் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 50 கேள்விகள் 4 பகுதியாக கொடுத்துருக்கேன். இந்த 4 பகுதி வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு தமிழ் தகுதித்தாளுக்கான ஆறாம் வகுப்பு இது முடிஞ்சது. ஓகேவா? ஆறாம் வகுப்புக்கு நீங்கள் திருப்பவே வேண்டாம், இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். 50 கேள்விகளாக பார்க்கலாம் இல்லை எத்தனை கேள்விகள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி ஐடியாவை கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின் டோட்டல் கவுண்டிங் பார்த்துட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.